அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம சூப்பராக வீட்லேயே சில்லி சிக்கன் எப்படி சமைக்கணும், சில்லி சிக்கன் மசாலா எப்படி போடணும், நம்ம சில்லி சிக்கன் லெக் பீஸாக இருந்தாலும் இது எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். நான் ஒரு கிலோ சில்லி சிக்கனை வாங்கியிருக்கிறேன், ரெண்டு லெக் பீஸ் முழுசு வாங்கிட்டு வந்துட்டேன். அது போ மசாலா போடுறதுக்கு ஒரு முட்டை உடச்சி நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுட்ரு, நீங்கள் சிக்கன் மசாலா சக்தி மசாலா வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மசாலா வாங்கினாலும் சரி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கலந்துருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. அதில் மேலே கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது சும்மா ஸ்மெல்லுக்காக தான், கருவேப்பிலை நல்லாயிருக்கும் போட்டால். வெள்ளை எள் இருந்தாலும் போட்டுக்கலாம், அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த முழு லெக் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அவங்க கடையிலே சொல்லி நல்லா கிரி விட்டுருவாங்க, உள்ளே மசாலா இறங்கும் அப்போ தான். இல்லைன்னா உள்ளே கறி சப்புன்னு இருக்கும், கொஞ்சம் உப்பு மேலே இல்லாமல் இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை எல்லா பீஸ்லேயும் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் ஏதாவது சமைக்கணும், பிரியாணி கிரியாணி சமைக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மசாலாவை முதல்ல போட்டு வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மசாலா போட்டு வச்சிங்கன்னா நல்லா மசாலா உள்ளே இறங்கிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் எப்பயுமே கொஞ்சம் ஈரல் தனியாக வாங்கிக்குவேன், லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்போது எங்கள் வீட்டு பெரிய மனுஷி மசாலாலாம் கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணி அவங்க லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ மசாலா டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன், அதுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு பெரிய மனுஷி சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா முருவலாக, ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் மீடியமான பீஸாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். லெக் பீஸ் போடுறதுனால நல்லா உள்ளே வேக வச்சுக்கோங்க. இந்த அண்டே அந்த அண்டையும் கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படி இப்படி திருப்பி போடுங்க. அடுப்பு ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் லோவில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் சிக்கன் ரெடி ஆயிரும். சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.